മൂന്നാർ മലനിരകൾ മഞ്ഞിൻ്റെ ഭൂമിയായിരുന്നു. ജൈവ വൈവിധ്യ സമൃദ്ധമായ ആർദ്രവനം. പത്തൊൻപതാം നൂറ്റാണ്ടിൻ്റെ മധ്യത്തോടുകൂടിയാണ് വെള്ളക്കാർ മൂന്നാർ മലനിരകളിലേക്കെത്തുന്നത്. അത്രയും കാലം കാടിനോട് ചേർന്ന് ജീവിച്ചിരുന്ന ആദിവാസികളെ, പ്രത്യേകിച്ചും മുതുവന്മാരെ, വനത്തിൻ്റെ അരികുകളിലേക്ക് ഒതുക്കി കാട് വെട്ടി നശിപ്പിച്ചാണ് അവർ തേയില കൃഷി തുടങ്ങുന്നത്. അങ്ങനെ അധിനിവേശവും തേയിലത്തോട്ടവും ചരിത്രത്തിൽ ഒന്നായി തന്നെ വായിച്ചെടുക്കാം. ഇന്നും മുതുവന്മാരുടെ കുടികൾ കാടിൻ്റെ അതിരുകളിൽ, മലമുകളിൽ അവശേഷിച്ചിട്ടുണ്ട്. വിചിത്രമായ കാഴ്ചകളുടെ സാക്ഷിയായി അവർ തങ്ങളുടെ കഥ പറയുന്നു. അപ്പൊ അന്ത കാലത്തിൽ മൂന്നാർ കോയലോ നടന്ന എങ്ക കോയലോ വെച്ചിരുന്നത് അവങ്ക ചൊല്ലറാ പരിയാളുക പരിയാളുകായിട്ട് വെച്ചതാ നാനും പാസ മുടിയത് അവങ്ക சொன்ன சேர்த்திருந்தா கொஞ்சம் கொஞ்சம் பேசுறது கம்பெனி வேலை தான் குடியாளு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஷட்டுக ஃபோர் நைட்டில் இருந்து ஆள் வருவாங்க வேலைக்கு. அந்த ஆளுக்கு செட்டு வச்சு கொடுக்குவோம், வீடு வச்சு கொடுக்கவும் தான் இருந்தது. அப்படி அப்படியே தான் நம்ம ஆளுங்க இல்லை கை பிடிச்சதா கம்பெனிக்காரன்
அப்படியே எடுத்து எடுத்து அந்த மூணாறு டவுன் ஏரியாலாம் பிடிச்சேன். அந்த கோயிலை எல்லாம் கட்டியிருந்த இடத்தெல்லாம் விட்டு பேரவாதி ஆள் குண்டாளங்கிற இடத்த போனாங்க. பேரவாதி ஆள் மறையூருக்கு போனாங்க. பேரவாதி ஆள் இப்படி சூழ்நிலையிலேருந்து பார்த்துட்டு காட்டானையும் காட்டு முதுவானும் ஒரே இடம். எங்களுக்கு நாடெல்லாம் ஆனைக்கும் கிடையாது, இந்த முதுவானும் கிடையாது. இப்போ எவ்வளோந்து வந்தவரோ எவ்வளோந்து போயிருக்கிறோம். இப்போ வந்ததுண்டு குடியேறதுண்டு. இப்போ குடிக்கா இருக்காதே நடக்கும் வழி தடசமாக இருக்கும். இப்போ எங்கன வாரியம் உள்ளதுக்கான முதுவான் மாற ஆள்பாடு தண்ணி நிற்க, ஆனையும் தண்ணி நிற்க, முதுவானும் தண்ணி நிற்க. காடு வெட்டானும் தேயில கிருஷிக்கும் ஜோலிக்காரே ஆவசியம் வந்தப்போ தமிழ்நாட்டிலே பல ஸ்தலங்களில் நின்றுமாய் அடிம ஜீவிதம் நயக்கிற தாழ்ந்த ஜாதிக்காரே குடும்பத்தோட கங்காணிமார் முகேன தோட்டங்களிலேக்கு கொண்டு வந்து ஜாதீய அடிமத்தத்தில் நின்று ரட்ச நேடலாயான அவர் இங்கோட்டு வந்ததெங்கில் இன்னும் தொடர்ந்த மட்டொரு அடிம ஜீவிதத்திலேக்கான அவர் எத்தப்பட்டது. செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் மதுராந்தகம் தாலுக்கில் உள்ள கிராமத்தில் வேட்டூர் கிராமத்தில் எங்கள் தாத்தா கிராண்ட் ஃபாதர் அப்போ அங்கே பெரிய ஒரு 4 ஏக்கர் இடம் வச்சு வீடுலாம் நிறைய நல்ல வீடெல்லாம் வச்சு இடங்கள்லாம் நிறைய இருந்துச்சு. அந்த வெள்ளக்காரர் வந்த டைமில் அங்கேருந்து வந்துட்டு ஆட்கள் இங்கே கம்பெனிக்கு வேணும், இந்த தேலக்காடு போடணும், அதுக்கு ஆள் வேணும்னு சொல்லி பெரிய பெரிய ஆளை பார்த்து பிடிச்சி இதில் எங்கள் தாத்தா வந்து ஒரு 500 பேர் அங்கேருந்து கொண்டு வந்துருக்கிறார். அதில் எங்கள் தாத்தாவுக்கு பிறந்த ஆண் பிள்ளைகள் 5 பேர் 5 பேரும் இங்கே கேரளாவுக்கும் வந்துட்டாங்க. அங்கே வந்துட்டு இடம் இந்த சோலை மாதிரி இருந்தாலும் தெளித்து போட்டாங்களாம். தெளிச்சிட்டு அதில் 45 டிகிரி இருந்தால் தான் தேர செடி வரும்னு வருது. அப்போ இவங்க வந்து பார்த்துட்டு இதுக்கடுத்த ஆளுகளை கூப்பிடணுமே என்ன செய்யணும், அங்கே போய் கிராமத்தில் உள்ள மக்களை நீங்கள் வாங்க தேலை காட்டுக்கு வந்தீங்கன்னா தேலை அப்படி ஆட்டினா காசு சிந்தும், காசு கீழே விழுகும், அப்போ நீங்கள் லீவில் வரும்போது கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னால் ஆளுங்க அங்கேருந்து இருக்கிற இடத்தெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்துட்டாங்க. கேரள காட்டில் பணம் குமியுது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து கங்காணிமார் கூட்டிட்டு வந்து எங்களை இங்கே விட்டாச்சு. மண் செவர் வச்ச வீடு, அந்த செவத்துக்குள்ளே தான் அந்த வீட்டில் ஆளுங்கள் எல்லாருமே பாரியிலேருந்து சகல பேருமே அங்கே உள்ளுக்கு தான் அடங்கி எல்லாருமே இருக்கணும். ஒரே குடும்பமாகிட்டு நாங்கள் இருந்ததில் 10 பேர் இருந்திருக்கு. ஒரு வீட்டில் 10 பேர் இருந்து ஒரு கம்பளியை மூடி ஒரு கம்பளியை விரித்து ஒரு கம்பளியை மூடி படுத்துருக்கு. காலையிலேங்க எந்திரிச்சு எங்களுக்கு தேயிலை தண்ணினா கருப்பட்டியை கடிச்சிக்கிட்டு தான் கொடுக்கணும். தேயிலை தண்ணி கடிச்சு கொடுத்துட்டு போயிட்டோம்னா அப்போ அதோட காட்டு போயிடுவோம். நாங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய கூழ்களை கரைச்சி பிள்ளைங்க சாப்பிட்ருவோம். மத்தியானம் வந்தாச்சுன்னா பிள்ளைகள்லாம் சாப்பிடுவோம், எங்களுக்கு கிடைக்காது. மீண்டும் சாயந்தரம் வந்த உடனே கூழ் காய்ச்சி 8 நாளைக்கு ஒரு நாள்னா சாப்பாடு நாங்கள் சாப்பிடுவோம், சோறு கிடைக்கும். அந்த 8 நாளைக்கு ஒரு நாள் சாப்பாடு கிடைக்கும்போது கும்பல் பிள்ளைகள்லாம் ஒரே ஆட்டம் ஆணும் பெண்ணும் ஒரே ஆட்டமும் பாட்டமாக இருக்கும். எவ்வளவு மழை பெஞ்சாலும் சரி எவ்வளவு பனி அடித்தாலும் காட்டுக்கு உடனடியாகிட்டு போகணும். 6 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவோம். நனைஞ்சி துவஞ்சி அட்டை பாம்பு அத்தனையும் இருக்கும். காட்டுக்கு போனாலும் காட்டில் கங்காணியும் ரொம்ப கண்டிஷன் பண்ணும். நீ என்ன வேலைக்கு போ என்ன வேலைக்கு போகணும்னு ஐயா சொல்கிற வேலைக்கு கண்டிஷன் ஆகிட்டு போகணும். பொம்பளை பிள்ளை காட்டுக்கு வேலைக்கு போனாலும் சரி ஒரு குற்றம் செய்துச்சுன்னா அந்த குற்றத்துக்கு பொம்பளை பிள்ளை கூப்பிட்டு வச்சு அடிப்பாங்க கங்காணிமார். பொம்பளை பிள்ளைகளும் சரி ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி குண்டியில் தான் அடிப்பார், சேலை தூக்கி கூட அடிப்பார், அவர் பாவாடெல்லாம் தூக்கிட்டு அடிப்பார் கங்காணிமார். அவர் அப்படிலாம் செய்தாங்க. கங்காணிமாருக்கு கடையிலேருந்து சட்டின்னு வாங்கி கொடுக்கும், அது பாலன்னு எழுதும் சட்டின்னு எழுதும். அதே சமயத்துக்கு என்னென்னா கருத்த கம்பளி ஒன்று,
மோட்டார் கம்பி ஒன்று கம்பியில் 58 வயசு வரைக்கும் தான் வேலை செய்ய முடியும். 58 வயசு வேலை செஞ்சு முடிச்சாச்சுனா, பெர்மண்டா உள்ள வேலை செஞ்சு முடிச்சாச்சுன்னா, வீட்டை காலி வீட்டுக்குள்ள பொருள் நம்முடைய பொருள்களை எல்லாம் எடுத்து வெளியே கொண்டு வச்சுட்டு இங்கே இருந்து அப்போ ஃபீல்டு ஆஃபீஸ் ரைட்டர் அவர் கையெழுத்து போட்டு கொடுப்பார். இப்படி பாக்கியசாமி இப்படி ரிட்டர்டு வாங்கிட்டாரு, இவருக்கு ரிட்டர்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பார். தமிழ்நாட்டுக்கும் போக முடியாத எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார், நாங்களும் போக முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய இடங்கள்லாம் விட்டுட்டு வந்துட்டோமே, இப்போ அந்த இடம் எங்களுக்கு இல்லை. ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எங்களுடைய தமிழ்நாட்டிலையும் இடம் இல்லை. கேரளத்தில் இருக்கணும்னா 58 வயசு தான் கம்பெனி, அதுக்கடுத்து எங்களுக்கு எந்த இதுவுமே இல்லை. 58 வயசில் ரிட்டையர்ட் ஆகணும், வீட்டை பூட்டிட்டு சாவியை கொடுத்துட்டு ஜாமான்லாம் வெளியில் அழி போட்டாச்சு, பூட்டி கொடுத்துட்டு சாவியை கொடுத்தாச்சு. நாங்கள் இப்போ ரிட்டையர்ட் ஆனோடனே நாங்கள் எங்கே போய் நிற்க, எனக்கு இடம் கிடையாது, அதனால் நாங்கள் எங்களுக்கு ஒரு வழியும் இல்லை, தமிழ்நாட்டிலையும் இடம் கிடையாது, இங்கேயும் இடம் இல்லை, நாங்கள் எங்கே போய் நிற்க முடியும்? വീട് വിടാതിരിക്കാൻ ഇവർ കണ്ടെത്തിയ വഴി കുട്ടികളെയും കമ്പനിയിൽ വേലയ്ക്ക് വയ്ക്കുക എന്നതാണ്. അങ്ങനെയാണ് അടിമ ജീവിതം തലമുറകളായി തുടർന്നു പോകുന്നത്. ലോകത്തെമ്പാടുമുള്ള തോട്ടം മേഖലയിലേതുപോലെ വളരെ അടുത്ത കാലം വരെ ഇവിടെയും 6ാം ക്ലാസ്സിന് മുകളിൽ സ്കൂളുകൾ ഉണ്ടായിരുന്നില്ല. അതിനാൽ തൊഴിലാളികളുടെ മക്കൾ തൊഴിലാളിയായി തന്നെ തുടരുന്നു. രാവിലെ 8 മണി മുതൽ വൈകുന്നേരം 5 മണി വരെയാണ് ഇപ്പോൾ തൊഴിൽ സമയം. ദിവസം ചുരുങ്ങിയത് 21 കിലോ തേയില നുള്ളണം. എന്നാലും കൂലി 140 രൂപയോളം മാത്രം. ഇന്നത്തെ കാലത്ത് ഈ 140 രൂപ ശമ്പളം വെച്ച് എന്ത് ചെയ്യാനാണ്? போட்டு
எஸ்டேட்டில் பதிஞ்சு நானும் 13 வயசில் சொன்ன மாதிரி பதிஞ்சு வேலை செஞ்சவ தான். நான் வேலை செய்யும்போது அது சொன்ன மாதிரி 7.50 காசு நான் வாங்கியிருக்கேன். இப்போ எங்களுக்கு 136 ரூபா சம்பளம். இந்த அடிப்படை சம்பளத்தில் வச்சு நாங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கவோ இல்லை ஒரு நல்ல காரியங்கள் ஒரு நல்லதுக்கோ கெட்டதுக்கோ போகிறதுக்கோ வைக்கிறதுக்கோ எங்களுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. ஏதோ நாங்கள் வேலை செய்கிறோம், எஸ்டேட்டில் கஞ்சி குடிக்கிறோம். இந்த கஞ்சி அளவில் தான் போயிட்டு இருக்க ஒழிஞ்சு 10 ரூபா மிச்சம் பண்ணவோ ஒரு காரியங்கள் செய்யவோ எங்களால் முடிகிறதுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. என்ன செய்ய முடியும்? இந்த 130 ரூபா சம்பளத்தை வச்சு நான் எத்தனை காரியத்தை பார்த்துருவோம் சொல்லுங்க பார்ப்போம். எங்கள் அம்மா வந்தாலும் பார்க்கணும், என் பிள்ளைகளை பார்க்கணும், பேரம்பத்தியே பார்க்கணும், அண்ணன் தம்பி வந்தாலும் ஒரு தண்ணி கொடுக்கணும். நான் என்னையா செய்ய முடியும்? எனக்கு முன்பட்டு காரியத்திலையும் எனக்கு ஒரு சென்று இடம் வாங்க கூட வழியில்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு இன்னைக்கு நான் இந்த வீட்டை கூட ரிட்டையர்டுன்னு வாங்கிட்டாயா, நான் வெளியில தான் நிற்கணும். இதுதான் என் முக்கியமான காரியம். எனக்கு ஒரு இடத்துக்கும் ஒரு வீடு தான் எனக்கு வேணும், வேற ஒன்றும் வேண்டாம். கம்பெனி எங்களுக்கு ஒரு தாய் வீடு மாதிரி, ஆனால் அதுக்கு தகுந்த அனுகூலியங்கள் எங்களுக்கு இல்லை. நைட்டு படுத்தா என்ன ஆகுமோ ஏதாகுமோ, நமக்கு ஓடு விழுந்துருமா இல்லை கம்பம் விழுந்துருமா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை நினச்சி யோசனை பண்ணி எனக்கெல்லாம் உறக்கமே கிடையாது. இந்த காற்று மழைக்கு பாத்ரூமுக்கு போனால் அந்த குளிமீரியில் உள்ளது ஓடு நம்ம மேலே விழுமா இல்லை நம்ம உட்காந்துருக்க சீட்டு கீழே போகுமா அப்படிங்கிறத நினச்சி அதுவும் பயந்து அங்கே உள்ளே போக முடியலை. ஓட்டு வாங்க வருது, ஓட்டு வாங்க வந்தால் வாரது மட்டும்தான் வராங்க, சந்தா வாங்க வராங்க. மறுபடியும் அவங்க வந்து எதையுமே எங்களை கண்டுக்கிறது கிடையாது. நாங்கள் போய் சொன்னாலும் அதை எடுத்துக்கிறதே கிடையாது. எங்களை அப்படியே அத்திப்பட்டி கிராம மாதிரி ஒதுக்கி வச்சே இருக்குது. கம்பெனி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்காங்க. போய் சொன்னாக்கி உடனே போய் எங்கள் மாப்பிள்ளையோ யாரோ போய் லைன்ஸோட போய் கேட்டாலும் உடனே நோட்டீஸ்ன்றதாங்க. எதுக்கு எடுத்தாலும் நோட்டீஸ் நோட்டீஸ்னே சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் போய் யார் தான் கேட்க முடியும்? துணிஞ்சு எதுவும் பிள்ளைகள் நாங்கள் பொம்பளையால் போய் கேட்டாலும் டெம்பரவரி அப்படின்றதாங்க. ஆம்பளையால் பிரமண்ட் போய் கேட்டாலும் நீங்கள் வரக்கூடாது உடனே நோட்டீஸு, தளவர் மாதிரி இல்லாமல் போகக்கூடாது அப்படின்றதாங்க. தளவர் மாதிரி போய் கூட்டு போன கேட்டாலும் அவங்க வந்து சொல்ல மாட்டேக்காங்க. எந்த நடவடிக்கையுமே கிடையாது. பஞ்சாயத்துலேயும் சொல்லியாச்சு, தளவர் மாதிரியும் சொல்லியாச்சு, சூப்பரண்ட் மேனேஜர்டையும் சொல்லியாச்சு. இந்த கம்பெனி நடத்துகிற ஓனர்கிட்ட பேசியிருக்கேன், நீங்கள் கேட்டு பாருங்கள். காட்டில் வந்து பேசியிருக்கேன். பிள்ளைகள் வாய்ப்புக்கு வசதி வாய்ப்பு எதுவுமே இல்லாமல் தான் நாங்கள் வந்து டெய்லி கண்ணீர் வெடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். எல்லாம் ஊர் நாட்டில் வந்து நம்ம வேர்வை சிந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இங்கே வந்து டெய்லி ரத்த சிந்த நம்ம வேலை செஞ்சு பிள்ளைகளாவது நம்ம தான் கஷ்டப்படுறோம், நம்ம பிள்ளைகளாவது நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு தான் எங்களுக்கு காய்ச்சல் மண்டையடி தலையடி எது வந்தாலும் பிள்ளைகளுக்காகவே நாங்கள் வேலை செய்தோம். ரேஷன் கார்டு கொடுத்ததுலேருந்து ஏபிஎல் கார்டுக்கும் சரி பிபிஎல் கார்டுக்கும் சரி மண்ணெண்ணெய் சீனி ஓணத்துக்கு வர்றது எந்த இதுவுமே எங்களுக்கு கிடையாது. நாங்கள் போய் கேட்டால் இப்போ தாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொந்த கடை வச்சு சொந்தமாக நடத்துது. கார்டுன்னு பேர் மாத்திரம் இருக்குது. அதுவும் ஒரு குடும்பத்தில் எங்களுக்கு ரெண்டு குடும்பம் இருக்கும், ரெண்டு குடும்பத்துக்கு ஒரு கார்டு தான். நாங்கள் இந்த சம்பளத்தை வச்சு கட்டி எப்படி வாங்கி சாப்பிட முடியும்? 26 ரூபாய்க்கு அரிசி வாங்கி சொல்லுங்க பார்க்கலாம். சீனி 30 ரூபா ஒரு கிலோ சீனி கொடுக்கும். வருஷத்தில் ஒரு தரம் ஒரு கிலோ சீனி கொடுக்கும். அப்போ எப்போ இப்போ சண்டை போட்டாலும் அந்த ஒரு கிலோ சீனி கிடைக்கும் பார்த்துக்கோங்க. இந்த இருட்டுக்குள்ளேயும் மண்ணெண்ணெய்க்கு ஒரு லிட்டர் மண்ணெண்ணெய்க்கு பார்த்தீங்கன்னா மினிமமாக 2 லிட்டர் கொடுக்காங்க காரத்துக்கு மாதம். ஆனால் எங்களுக்கு வருஷத்தில் ஒரு தரம் கூட அந்த மண்ணெண்ணெய் கிடையாது. நாங்கள் பாப்பட்ட தொழிலாளி பார்த்தீங்கன்னா தொங்கிக்கிட்டு நடக்குது.
ജോലി സമയം കഴിഞ്ഞ് അതിജീവനത്തിനുള്ള അവസാന ശ്രമമെന്ന നിലയിലാണ് ഇവർ പുറമ്പോക്ക് നിലങ്ങളിൽ പച്ചക്കറി കൃഷി നടത്തുന്നത്. കാരറ്റ്, ബീൻസ്, കാബേജ്, കോളിഫ്ലവർ, കൊത്തമല്ലി എന്നിവയാണ് പ്രധാന വിളകൾ. എറണാകുളം മാർക്കറ്റിലേക്കാണ് വിളകൾ പോകുന്നത്. അവിടെ കാരറ്റിന് കിലോയ്ക്ക് 50 രൂപ കിട്ടുമ്പോൾ ഇവിടെ 10 രൂപ മാത്രം. അതും ഫസ്റ്റ് ക്വാളിറ്റി കാരറ്റിന്. മുഴുപ്പ് കുറഞ്ഞതിന് കിലോയ്ക്ക് 3 രൂപ. കാബേജ് ഒരു ചാക്കിന് 50 രൂപയും. കൃഷിച്ചെലവല്ലാതെ മറ്റൊന്നും കിട്ടാനില്ലെന്ന് അവർ സാക്ഷ്യം പറയുന്നു. ഇപ്പോൾ ജനുവരി മാസത്തിലെ ഒരു കാരറ്റൊക്കെ കിട്ടും. അടുത്ത ഏപ്രിൽ സീസൺ കാരറ്റ് എന്ന് പറയും. അതൊക്കെ അതെടുത്ത് കോസ് ഇടുക. കോസ്, കാളിഫ്ലവർ, ക്യാരറ്റ്, ബീൻസ്, മല്ലി, കൊത്തമല്ലി ഇതൊക്കെ ഇടും. എട്ടുനാളിക്ക് കൊടുക്കാൻ മറന്നടിക്കും. ഡേറ്റാൻ മറന്നു എട്ടുനാളിക്ക് കൊടുക്കാം. 3-4 ദിവസം അടിക്കും. കഷ്ടം ഏകപ്പെട്ട കഷ്ടം. ഇത് തോടം വിട്ട് തോടത്തിക്കെല്ലാം ഒരു നാളേക്ക് 200 രൂപ ഒരാൾ. ഇതിൽ 5 ആളാകും. 1000 രൂപ അതിൽ വിത്ത് വന്ന് 300 രൂപ കിലോ. ഇതിൽ 2.5 കിലോ ഉണ്ട്. 1000 രൂപ അതിൽ പോയി കാണും. മറ്റേ കലയെടുപ്പ്, മരുന്നടി ഇതൊക്കെ ഒരു 10 രൂപ ഞങ്ങൾ കിട്ടും. ഇത് ചിലവ് വന്ന് കൊടുക്കും. ഞങ്ങൾ കയ്യിലുണ്ട് കൊട്ട് ചിലവുണ്ടായി. അയ്യാവരിമാർ കൊടുത്ത് അവങ്ക എറണാകുളം മുതൽ അനുഭവം. ஃபஸ்ட்டு தோட விட்டுதோம். எட்டி 3ஆம் பக்கம் வித போடுவோம். 8ஆம் பக்கம் வித முளைச்சிடும். முளைச்சி 15ஆம் நாள் கழித்து மருந்தடிக்கும். 21ஆம் நாள் கழித்து டைட்டான் அடிக்கும். டைட்டான் 45 கலைக்கும். ஒரு பேக்கு 15 லிட்டர் பேக்கில் ஒரு பேக்கு 2 பேக்கு எடுத்து அடிப்போம். அதுக்கடுத்து 15 நாள் இடைவெளி விட்டு அதுக்கடுத்து மருந்து அடிப்போம். பூச்சிக்கு வந்து எக்கலாஸ் அடிக்கும். பூச்சி வெட்டிச்சுன்னா, செடியில் வெட்டிச்சுன்னா எக்கலாஸ் அடிப்போம். அப்புறம் 90 நாள் கழித்து காற்று எடுக்க வேணும். காலையில் கம்பெனி வேலைக்கு 8 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு விடுவாங்க. 6 மணியில் வந்து வெறிவாக மழை இல்லாமல் எதுவும் இருந்துச்சுன்னா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வந்து வேலை செய்வோம். லீவ் நாளில் வந்து நாங்கள் காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 4:30 வரை வேலை செய்வோம். 400 கிராம் விதைக்கு 600 ரூபா கொடுத்து வாங்குதோம். தோட வெட்டுக்கோழி ஒரு ஆள் சம்பளம் 150 ரூபா. இதுக்கு 5 ஆள் தோட வெட்டு. வெட்டி களை எடுக்க 8 ஆள் ஆகும். கணக்கு இதில் கிடைக்கிது 1500 கிலோ காரட்டு கிடைக்கும். 1500 கிலோனா 10 ரூபா வச்சு கணக்கு பண்ணிக்காங்க. அதில் தான் லாபம் நஷ்டம் களையெடுப்பு எல்லா வேலையும் பார்த்து முடிக்கணும். இவ்வளோ எல்லா பிட்டியும் நமக்கு பச்சைக்கறி சிலம் வியாபாரம். இவ்வளோ தோட்டத்தில் வந்துட்டு 200 ரூபா கூலி கொடுக்கும் ஆள்காருக்கு. கேப்டு இவ்வளோ 10 ரூபாய்க்கு மடித்தோம், 15 ரூபாய்க்கே மடித்தோம். அப்படியே போய் 20 ரூபா கிட்டியாலும் அதில் ஒன்றும் நமக்கு ஒன்றும் கிடைக்காதுலாம். கூலி, நரி கூலி, எல்லா கூலியும் எடுத்துகிட்டு இன்னும் இவ்வளோ ஒன்றும் கிட்டானுலாம். அவர் 50 ரூபாய்க்கு கூட விற்கும், ஆனால் நமக்கு ஒன்றும் கிட்டலாம். அதானே இவ்வளோ உள்ள பச்சைக்கறி கச்சவடம்.